குடவாசலில் செயல்பட்டு வரும் அரசு கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, விவரங்கள்? தேவியா, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில கடந்த ஆட்சி காலத்துல பாரதிதாசன் அரசு உறுப்பு கலைக்கல்லூரி என்பது கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில அந்த கல்லூரி கொண்டு வரப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை கட்டிட வசதி இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கு உள்ள பள்ளியில் இந்த கல்லூரி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்பொழுது குடவாசலில் இருந்து அது வேறு இடத்திற்கு, குடலாச்சேரி அருகே செல்லூர் என்கிற இடத்திற்கு அந்த கல்லூரி மாற்றப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து இன்று கல்லூரி மாணவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் அந்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக அந்த கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது, குடவாசல் பகுதியிலே அமைக்க வேண்டும், மேலும் கட்டிட வசதி, புதிய கட்டிட வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறி விளம்பல் பகுதியிலிருந்து பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் அவர்களுடைய கோரிக்கையை மனுவாக கொடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த மனுவை தமிழக அரசிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் தற்பொழுது மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. தீபிகா. கேமரா ரெடி, ஆன் ஏர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.